மைக்கு வந்து என்னுடைய சொற்களை வேணா பதிவு பண்ணி உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். ஆனால் என்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற அந்த சக்தி இந்த மைக்கு கிடையாது. என்னுடைய சோகத்தை விடுங்க, இந்த மைக்குக்கு ஒரு சோகம் இருக்குது. கடந்த 50 வருடங்களாக எஸ்பிபி சாரோடைய குரலை மிக அருகிலிருந்து கேட்டு, கிட்டத்தட்ட ஒரு காதல் மனைவியை விட நெருக்கமாக இந்த மைக் இருந்திருக்கு அவருக்கு. இதனுடைய சோகத்தை யார் பாட முடியும், யார் சொல்ல முடியும் தெரியல. அவர் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு மனிதர். ஆக்சுவலாக இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே கவனிச்சுட்டே இருக்கேன். ராஜா சார் போய் திருவண்ணாமலையில் மோட்ச தீபம் ஏற்றுறாரு. நான் அப்படியே காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வரேன். ரஹ்மான் சார் சொல்கிறாரு, இனிமேல் வந்து நம்ம எஸ்பிபியை வந்து அவருடைய திறமையை அவருடைய பண்பை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ன்ட்டு. எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. சரணுக்கும் எனக்கும் பெயர்கள் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம், பட் எஸ்பிபி சார் மேலே வச்ச அன்பு வந்து உன்னதமானது. நன்றி.